ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். அண்ட் என் பேர் மேக்ஸ்வெல். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம ஹார்ட் ரிதம் டிஸார்டர் இந்த நோயை கண்டுபிடிக்கிற ஒரு ஆப் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் சேனல் நேமாக எம்எக்ஸ் டெக் கேமிங்லேருந்து டெக் மேக்ஸ் தமிழ் மாற்றிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செஷனில் குறிப்பிடுங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. ஹார்ட் ரிதம் டிஸார்டர் இந்த நோயை சயின்டிஃபிக்காக ஆர்ட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவில் எல்லா வருஷமும் 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த நோயால் டயக்னோஸ் பண்ணப்படுறாங்க. நான் 20-30% ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த நோய் தான். இந்த நோய் நம்ம சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்பையும் அதிகரிக்குது. இப்போ லண்டனில் இந்த நோயை கண்டறியதற்காக ஒரு ஆப்பை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆப் ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஃபோன்களுக்கு தனித்தனியாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியமை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆசல்ட்டில் இருக்கிற பீட்டர் வேண்டர் ரோட். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கேமரா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே இந்த ஆப் மூலமாக ஆர்ட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ஹார்ட் ரிதம் டிஸார்டரை கண்டறிய முடியும். இந்த நோயோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கிறதால இந்த ஆப் மூலமாக நிறைய பேர் பயன்பட போகிறாங்கன்னு பீட்டர் வேண்டர்வுட் சொல்கிறாரு. இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்தா யூரோப்பிலே பெரிய அமைப்பான யூரோப்பியன் யூனியன் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் கண்டுபிடிச்சவரை பாராட்டினது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நார்மலாக நம்ம ஆப் மார்க்கெட்லேருந்துலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. லண்டனில் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பார் கோட் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்போட நேமை இன்னும் ரிவீல் பண்ணல. அண்ட் கூடிய சீக்கிரமே மற்ற நாடுகளுக்கும் இந்த ஆப் பயன்பாட்டிற்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலையும் வெகு விரைவில் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்கட்டமாக நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பில் இருக்க ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது இடது ஆள்காட்டி விரலை ஃபோனோட கேமரா முன்னாடி 1 நிமிஷம் வைக்கணும். இந்த ஆப்பில் ஃபோட்டோ பிளத்திஸ்மோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி நம்ம ஹார்ட்டோட ரிதத்தை மெஷர் பண்ணுது. இந்த ஆப் மெஷர் பண்ணப்படுற ஹார்ட்டோட ரிதத்தையும் நார்மல் ஹார்ட்டோட ரிதத்தையும் கம்பேர் பண்ணுது. இந்த ஆப் மூலமாக 1 வீக் நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நடைமுறைக்கு வந்து 48 மணி நேரத்திலே இந்த ஆப்பை 12,455 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உடல் நோயை ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கண்டுபிடிக்கிறது நல்லதா கெட்டதா உங்கள் கருத்தை கமெண்ட் செஷனில் குறிப்பிடுங்க. நான் சொன்ன அந்த 12,455 பேரில் 225 பேர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அந்த 255 பேரையும் செக் பண்ணதில் அவங்களுக்கு அந்த நோய் இருக்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆப் உண்மையிலே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ண கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செஷனில் கொடுத்துருங்க. என் முந்தைய வீடியோவில் சிபியு ஜிபியு ஏபியூன்னு சொல்லி ஒரு 3 கம்பேரிசன் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.